சேர்ந்து ஒரு மனப்பட்டு மூன்று அல்லேலூயா சத்தமா சொல்லுவோம் சிலு தினாவே கிட்டேக்குது விய துன்வதாவக அப சப்த நக ஹalleluya கேம் Let us all get together and shout three hallelujahs together Hallelujah 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 கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சாமி நாசிக்கு சுத்த நாமத்துக்கு மகிமை வேவா May the holy name of the Lord be glorified ஒரு கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய அறிவிப்பு உண்டு அதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் சுதலிவிலி பாதே மெனிகரான பிரதமின் தென் வி மக்கத மாங்கே ஒபட பிரதம தான் வனிமி பிஃபோர் வி மெடிடேட் अपॉन God's will there's an announcement to make and I shall make that announcement now இன்றைக்கு 2:30 மணிக்கு 2:30 மணிக்கு கே பிளாக் என்றதான அந்த இடத்தில் முழு நேர ஊழியத்துக்கு வருகிறவர்களுக்காக ஒரு விசேஷித்த ஜெபம் வைக்கப்பட்டிருக்கு அது சவச தேகா மாரிட பூர்ணகாலின சேவை சந்தா பெமினிமட கமத்து வேனாவ அயோதேசா கே கொடனகிலே விசேஷ யாக்ஞாவக் பவத்துன பவ சலகன்ன ப்ளீஸ் நோ தட் தேர் வில் பீ எ ஸ்பெஷல் பிரேயர் தட் வில் பீ ஹெல்ட் இன் தி கே பிளாக் டுடே அட் 2:30 pm ஃபார் தி ஒன்ஸ் ஹூ விஷ் டு ஜாயின் இன் தி ফুল டைம் மினிஸ்ட்ரி முழு நேர ஊழியத்துக்கு வர விரும்புகிற அருமையான சகோதர சகோதரிகள் நீங்கள் அந்த இடத்தில் போய் அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படி உங்களுக்கு ஞாபகமூட்டுகிறோம் பூர்ணகாலின சேவையட பெமினிமட கெமத்தாக் தாக்குன்னாவ ஆதரணீய சகோதர சகோதரனி எம ஸ்தானிட கோஸ் யாக்ஞாவட சகபாகிம சந்தா மெலஸ் அபி ஒபவ தனவாத் கரானிமோ சோ வி விஷ் டு ரிமைண்ட் ஆல் தி சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஹூ விஷ் டு ஜாயின் இன் தி ফুল டைம் மினிஸ்ட்ரி டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் டைம் ஆஃப் பிரேயர் டுடே அட் 2:30 pm நமத்தியில் இருக்கிற தேவ சமூகத்துக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் உண்டு அப்ப மத்திய திபேனவ தேவன் வாசிகே அபிமுக உதேசா அபி ஸ்துதி கரமோ ஃபார் தி க்ளோரியஸ் பிரசன்ஸ் ஆஃப் God இன் आवर மிட்ஸ் லெட்ஸ் ஆல் பிரேஸ் God ஸ்தோத்ரம் 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 கர்த்தரோடு பேசி நம்முடைய மனக்கண்களை பிரகாசிப்பிக்க முடியாக ஸ்தோத்திரம் உண்டு உன்வாசி அப்ப சம கதா கர அப்பகே நுவனேச பஹதன பினிஸ் அபி ஸ்துதி கரமோ தி லார்ட் மிஸ் ஸ்பீக் டு அஸ் ஆல் அண்ட் என்லைட்டன் அவர் ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் லெட்ஸ் ஆல் பிரேஸ் God ஸ்தோத்ரம் 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 நம்முடைய தியானத்துக்காக நாம் எல்லாரும் நம்முடைய வேத புத்தகத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13:14 வரைக்கும் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளும் அப்பகை மெனே கிரிம சதா சுத்த லிவில ஹரவா சுத பவுல் விசின் ரச்சனா கிருள போ ஹெப்ரோ பொத்தே 13 பரிச்சேதே 13 சிட 14 தக்வா 14 தக்வா கேவமு ஃபார் அவர் மெடிடேஷன் திஸ் மார்னிங் லெட் அஸ் டர்ன் அவர் ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ் டு தி எபிசல் ரிட்டன் பை செயின்ட் பவுல் டு தி ஹீப்ரோஸ் சாப்டர் 13 அண்ட் லெட்ஸ் ரீட் ஃப்ரம் தி வெர்ஸ் 13 டு வெர்ஸ் 17 Let us go forth therefore unto him without the camp bearing his reproach for here we have no continuing city but we seek one to come by him therefore let us offer the sacrifice of praise to God continually that is the fruit of our lips giving thanks to his name but to do good and to communicate forget not for which such sacrifices God is well pleased obey them that have the rule over you and submit yourselves for they watch for your souls as they that must give account that they may do it with joy and not with grief for that is unprofitable for you iti napi unvahasege nindava daraganimin kandurenin pitata unvahase vetiteyamu magnisada pavatire nuwarak mehi apata netha apavisin soyanne matu pavinena nuwaraya ebevin devyan vahasege namita stuti karana tolvela palawana prasansawa nemati pujawa unvahaseema karana kotigena nitharama devyan vahasita oppu karamu නමුත් යහපත් කම් කරන්ටත් අනුන්ට බෙදා දෙන්නටත් මතක නැති නිකරල්ලා මක්නිසාද එයාකාර පූජා වලට දෙවන් වහන්සේ ප්‍රසන්න වෙනසේක මක් නුඹලාගේ ප්‍රධානියෝ ගණන් දෙන්න සිටින්නන් මෙන් නුඹලාගේ ආත්මගෙන රැක බලා සිටිති උන් සුසුම්ලමින් එසේ කළොත් නුඹලාට අලාභ වෙන බැවින් සුසුම්ලමින් නොව ප්‍රීතිය නැසේ කරන පිණිස උන්ට කී කරුව යටත් වෙයල්ලා නිලයාන නහරම් නමක ඉංගේ இல்லை වරපුගරදී නාඩි තෙඩුගරෝ ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாமி நாசர ஸ்துதி தேவா. பிரைஸ் பீ டு காட். இங்கே ஒரு நிலையான நகரத்தை குறித்தும் அது இனி வரப்போகிறது என்பதை குறித்தும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் எப்படி நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் இந்த வேத வசனங்கள் நம்முடைய மனக்கண்களை பிரகாசிப்பிக்க கூடியதாக இருக்கிறது. பவத்தின நூறாக பிலிபந்தவத் එය මතු එන නුවරක් බවත් එය සෝයා ගැනීම සඳහා අපව සූදානම් කර ගත යුත්තේ කෙලෙසද කියාත් මෙන්න මේ සුදලිවිලි පාඨය අපගේ නුවණැස පහදනවා ඇත. Even according to these verses we read just now we see that our eyes of understanding will be enlightened pertaining to this matter that we are waiting for we don't have a continuing city but that we seek one to come and as to how we should prepare ourselves in order to inherit this city. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை என்று இங்கே அருமையான தேவனுடைய ஊழியக்காரன் தன்னுடைய சனங்களை பார்த்து இவ்விதமாக சொல்லுகிறார். பிரேமணிய தேவ சேவக தன ஸ்வகிய செனக அமதமின் மெஹி பவத்தின நுவராக் அபட நதை கியா அத. Here in this verse we see the dear servant of God speaking to the people of God saying that we don't have a continuing city. தேவனுடைய ஊழியர்களுக்கும் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஜனங்களுக்கும் நிலையான நகரம் இந்த உலகத்தில் இல்லை. தேவ சேவகியாட்டார் சுத்தாத்மா அழைப்பை லபாகத்தா தேவன்வாசிகை செனகட்டார் பவத்தின நுவராக் மெஹி நத. So we see there is no continuing city to the dear servants of God nor to the believers or the children of God who are spirit baptized here on this earth. நாம் இந்த பூமியிலே அன்னியரும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். மெம பொலவே அபி ஆகந்துக்கன் சஹா விதேசிகன் வஷே இந்தக்கினு லபனவா. We are only strangers and foreigners here in this world. இந்த காரியங்களை எப்போது நம்முடைய மனதில் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். மெம கருணு காரணா நிரதுரும அபகே மனசே அப தன்பத் கரகின தபாகதேதுய். We ought to keep these points in our mind at all times. இந்த பூமியில் இருக்கிற காலமெல்லாம் நான் இந்த பூமியிலே அன்னியனும் பரதேசியுமாக இருக்கிறேன் என்றதான ஒரு அறிவோடு தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஜீவிக்க வேண்டும். மெப்பொழுவே அப்ப கதகரண முழு ஜீவித காலே புறாம அப்பவனாகி மெப்பொழுவே ஆகந்துக்கன் சா விதேசிக்கன் வசிட்டின பவ மதகே ரந்தவா கனிமின் ஏ தனும ஏதுவ தேவ தருவன் ஜீவத் வேயதுய். So as God's children, all of us need to live with this understanding and the thought and also with this knowledge that we are only strangers and foreigners here in this world. நிலையான நகரத்தை குறித்தும் அல்லது இனி வரப்போகிற உலகத்தை குறித்தும் நமக்கு சத்தியங்கள் வெளிப்படுவதற்கு முன்பாக நாம் இந்த பூமிக்கு சொந்தக்காரர்களாக இருந்தோம். பவத்தின நுவராக் பிலிபந்தவத் மது பெமினின நுவர பிலிபந்தவத் தனகன்ம லபா கெனிமட பெறாதுவ அபி மே பொலவட ஐதுவன் வஷே ஜீவத்துவா. As long as we were able to receive that knowledge about the city that is to come or that eternal city, we lived as people who belong to this world. நாம் இந்த உலகத்தை நேசித்தோம், உலகம் நம்மை நேசித்தது. மெலோகே தபி பிரேமகலா பெறலா லோகே அபர பிரேமகலா. We love the world and vice versa, the world loved us. அன்னாலிலே நம்முடைய கண்கள் மனக்கண்கள் குருடாக இருந்தது. எகாலிதி அபகே நுவனஸ் அந்துருவ அந்தவ திமுனா. And the eyes of understanding were blinded in those days. பரலோகத்தை பற்றியும் நம்முடைய அருமையான தேவனை குறித்தும் நமக்கு அறிவில்லாமல் இருந்தது. ஸ்வர்க ராஜ்ய பிலிமதவத் அப்பகி ஆதரணிய தேவிந்தூன் பிலிமதவத் தனுமாக் நோமெதி வாபசிட்டியா. We did not have any knowledge about the God in heaven nor about that eternal kingdom of God. இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசானவன் நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருந்தான். மே அந்தகாரிய லோக முலாதானிய ஆதிபதி அவன யக்ஷயா அபகே நுவனஸ் அந்துரு கர தபாதிவுனா. And the devil who is the prince of this world had kept our eyes of understanding blind. இப்பொழுதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிதான இரக்கத்தினால் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அபகே சுவாமி இயேசு கிறிஸ்து சுவாசிகே அதி மகா தயாவ நிமித்தேன் அபகே நுவனஸ் தென் விவுர்த்தவ திபெனவா. But now by the great mercies of our God we see that our eyes of understanding are opened up. கண் திறக்கப்பட்ட தேவனுடைய ஊழியர்களுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் நிலையான நகரம் இந்த பூமியில் இல்லை என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேஸ் விவரு தேவ சிவகேன்ற சஹா ஆலிபு லபு தேவ தருவான்ற அபி மே லோகே உருமாக்காரியன் மெஹி பவதின நுவராக் அபர நெதக்கி அண்ணாவ் தனும ஏதுவ சிட்டி ஏதுய். So all the children of God whose eyes of understanding are open, who are spirit baptized, ought to remember one thing in their mind that we don't have a lasting city, that we don't have a continuing city here in this world. கண் திறக்கப்பட்ட
தேவனுடைய பிள்ளைகளுடைய பேச்சு வார்த்தைகள் எல்லாமே இனி வரும் உலகத்தை குறித்ததாகவே காணப்பட வேண்டும். எஸ் விவரவோ தேவதாருவான்கே கதா பஹா யனாதி சியல்லம மத்வென்னாவ் நூவர பிலிபந்த வியயதுய் and the walk and the speech and the conduct of the people of God whose eyes of understanding are open it should be all pertaining to the city that is to come. பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று எழுதுகிறார். சுது பவுல்துமா தீமோத்தேயுக்கு லியூ அவஸ்தாவேதி லத்பமனின் சத்ருவீம சமக பக்திவந்தகம மகத் லாபியாக்மேயை லியா அத. We read about this what St Paul writes to Timothy. He says godliness with contentment is a great gain. உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கடவோ. அதின் அந்தும் கண்ண கேமத திவென்னே நாம் ஏம சஹே கியா திருப்தி மத்வமு. If we have got the food to eat and if we are able to drink, have some drink to drink, that should be more than enough. We should be satisfied with it. அதற்கு மிஞ்சி இந்த பூமியில் நமக்கு வேண்டும் என்று நாம் விரும்பி சேர்க்க கூடாது என்பதுதான் அதனுடைய பொருள். ஏத் இக்மவா தவதவத் வேடியே நபட அவசியே கியா ரெஸ்கர நோகதேது யன்னை மின் அர்த்தவத் வண்ணே. And this is what it also means that we should not collect or gather anything more than that food and raiment which we need because we should live a satisfactory life. ஏனென்றால் நாம் இந்த பூமியில் பிறந்தபோது ஒன்று கொண்டு வந்ததில்லை திரும்பி நாம் போகும்போதும் இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போக போவதில்லை. மே பொலவே அப்ப ஜன்மே லபன விட்ட அப்பி மே பொலவட கிசிவாக் ரெகினாவேத் நெத பொலவஹர யனாவஸ்தாவேதி மின் கிசிம தேயாக் நெவத கெனயன்னேத் நெத. The reason is when we were born in this world we brought nothing into this world and it is also very certain that we will carry nothing out when we shall leave this world. ஊத் தேசத்தில் ஒரு பெரிய ஐஸ்வரியவானாக ஜீவித்த ஒரு மனிதன் தான் யோபு. ஊர் தேசே தன குயரேக் வஷின் ஜீவத்து உது மனுஷிக்கு ஆபிரகாம். We read that Job was the wealthy most wealthy man who lived in the land called Uz. தனக்கிருந்து ஐஸ்வரியங்கள் எல்லாம் அவனை விட்டு பறிக்கப்படுகிற சோதனை நேரம் வந்தபோது யோபு சொன்ன வார்த்தையை கவனித்து பாருங்கள். நான் நிர்வாணியாய் வந்தேன் மறுபடியும் நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புகிறேன் என்று சொன்னார். ஊஸ் தேசிய சிட்டியா யோப் பரீட்சா மோகத்தை பெவசிய குமார் மம மௌக்கிய சேன் நக்னவ பெமினியமி நவத ஹரி அனுவிட்டு மம எலிசின் நவத யமி அனுவின் சந்தான் கலைய. And these are the words he confessed at the time though he was a man a wealthy man who lived in the land of Uz and he says naked I came out of my mother's womb and naked shall I return thither. இந்த பூமியில் அந்நியரும் பரதேசியலுமாக ஜீவிக்கிறதான நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று விரும்பக்கூடாது. ஆகந்துக்கியன் சகா விதேசிக்கியன்வ மெப்பொழுதே ஜீவாத்வின் அப்ப கிசிவிட்டக்கா தனவத்துன் வண்ணிட்டு ஆஷா நோவியைத்துய். So therefore we who are living as strangers and foreigners in this world we should never ever have the desire to become rich and wealthy in this world. ஒருவேளை நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு நிறைய ஐஸ்வர்யங்களை சேர்த்து வைத்துவிட்டு போயிருந்தாலும் அந்த ஐஸ்வர்யங்களின் மேல் நம்முடைய சிந்தையை வைத்து அதை நம்பி ஜீவிக்க கூடாது. அதம விட்டு அப்பகே மௌபியன் அப்பட போ தன சம்பத் வஸ்துன் ரஸ்கர கியது அப்ப கிசி விட்டகத் அப்பகே அவதானே சஹ அப்பகே தெனே ஏகிரே நொதபியைதுய். Perhaps our parents would have collected or stored up lot of riches and possessions for us but we should never rely on those possessions and riches that are laid in store for us. ரட்சிக்கப்பட்ட இல்லாவிட்டால் கண் திறக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று விரும்புகிறது நிமித்தம் அநேக கண்ணியிலும் கேட்டிலும் பல வகையான சோதனையிலேயும் சிக்குண்டு தேவ சமூகத்தில் மகிழ முடியாமல் போய்விடுகிறார். தனவத் வீமட அத ஆஷா கர்ண பவின் அவசானே ஓனே கர்ண கொடுகின மகத் கரதர வலட்டாத் போ வேதனா வலட்டாத் துமுன்ம அனனு லப ஓன் அவசானே இதாமத் காலகணி தத்துவகட பத்வி தேவன் வாசிக்கு அபிமுகே பிரீதி சந்தோஷ வீமட நொஹேகி தத்துவகட அத பத்வி சிட்டவா. It's all because of the reason that the children whose eyes of understanding are open the children who are saved do want to become rich and wealthy and popular in this world that they lack the joy in the presence of God they are unable to rejoice in the presence of God because they all want to become great and popular. உங்கள் இருதயங்கள் லௌகீக கவலைகளினாலும் பெருந்தண்டினாலும்
வெறியினாலும் பாரமடையாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள் என்று ஆண்டவர் தம்மால் அழைக்கப்பட்டவர்களை பார்த்து சொன்னார் நுபலாகிய சித் லௌகிக கமெந்து கேமெந்து பீமத் கமெந்து மேலோக்கிய ஜீவிதே வேச வீமெந்து பரணோன ஹெட்டிட பலாகனிலே இயேசு ஸ்வாமியே சுகிய செனகட வதாலசேக and these were the words of the Lord Jesus to his own people he said take heed so that their hearts will not be overcharged with surfeiting drunkenness and cares of this life கந்தரக்கப்பட்டவர்கள் என்றால் என்ன அர்த்தம் as we were uan washin handun wannao arthi kumade now when you shall talk about the people whose eyes are open what does it mean oruvan marubadiyum piravavittal devanude rajyathe kaanamaata keneku navathu utpadi labagathe netinam ohu devyanwasige rajya dakinne netha if a man will not be born again he will not be able to see the kingdom of god enave rechikapatta devanude janangal paraloga rajyathe kaanakudiyadana மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்கிறார் கலிவிம் லபு தேவதாரவான் திவ்யன்வாசிகே ராஜ்ய ஆத்மிக தினத்தின் தகிட்ட புலன் அயவசின் சிட்டினவா so therefore the children of god who said they are able to see the kingdom of god with their spiritual eyes ஒரு மனிதன் பெரிய ஐஸ்வரியவானாக இருக்கலாம் நன்றாக படித்த ஒரு கல்விமானாக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம் அவன் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவன் கண் குருடானவனே மனுஷே இதமத் தனவத் இதமத் உகத் அத்யாபனேலத் இதம பிரபல தேசபாலனாக்கியக் வியஹகி எசேனமுத் ஓ கேலவிம லபா நதினம் ஓஹுகே எஸ் அந்தவ திபனவகை லெட்ஸ் சே a person who's great and wealthy he could be a very popular politician or he could be such a great and highly educated man but if his eyes of understanding are not open he is in a very miserable state இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் காணக்கூடியதான அறிந்து கொள்ளக்கூடிய கண்கள் அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் பரலோகத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய கண்கள் அவர்களுக்கு இல்லை அது குருடாக இருக்கிறது மெலோகீஸ் திபெனாவ சீலு தே தகின்ன தனகன்ன ஓன் கேஸ் விருதுவ திபெனவா நம்ம ஸ்வர்க லோகீ திபென தேவல் தனகன்ன தகின்ன ஓனட நொஹகிவ திபெனவா மந்த ஓன் கே தெனெத் அந்தவ திபென நிசா their eyes are open to all the things in this world they do have the knowledge of everything that is happening in this world but their eyes are blind and that is the reason they are unable to see or have the knowledge of the things that are in heaven ஆனபடியினால் தான் சுவிசேஷத்தின் மூலம் மனிதர்களுடைய கண்களை திறக்கும்படியாக தேவன் தம்முடைய ஊழியர்களை எழுப்பி அனுப்புகிறார் சுபாரஞ்சி கண்ணுகுடிகின மினிசாகே தினேத் விருத்த கண்ண பினிச சாமினுவாசி சோக்கிய தேவ சேவகன் யவனு லபனே மினிசாய and it is for this very purpose that the lord sends for these his servants in order that through the gospel the eyes of understanding of the people may be opened சுவிசேஷம்தான் குருடாக இருக்கிற ஒரு மனிதனுடைய கண்களை திறக்கிறது அந்தவசிட்டினாவ் மினிசெகுகே தெனெத் விவர்த் விவர்த்த கரணுவே சுபாரஞ்சியாய் so it is the gospel that opens the eyes of the people who are blind எனவே கண் திறக்கப்பட்ட அல்லது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கண் குருடா இருக்கிற உலக ஜனங்களோடு தங்களை ஒப்பிட்டு பார்த்து அதற்கு ஏற்ற விதத்தில் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று ஒருபோதும் விரும்பக்கூடாது தேஸ் விவரக்கனு லெபு நதினம் கலிமு லெபு தேவதருவான் as andavasti city now loki senaga samaga tamange jeevita sasanda bala e anukulava taman jeevatviya yutuya yanna kisi vitakat nositiya yutui so the people of god whose eyes of understanding are open or the children who are saved they should never compare themselves with the people of this world and they must never be wanting to live like the way the people of this world do live apostle nadavadigin pustakam 26th adhigaram 18th வசனத்தை நான் வாசிக்கும்போது பரிசுத்த பவுலை ஆண்டவர் எதற்காக அனுப்புகிறார் என்பதை பற்றி நான் அங்கே வாசிக்கிறேன் கிரியா 26 வினி பரிச்சேதே 18 சுதுல் பவுல் துமாவ சாமினுவாசே யவனு லபானே குமண காரிய பாரியாக் சதஹத கியா மெய் சதான் வனவா we will be able to understand the purpose for which the lord god sent forth paul when we shall read acts of the apostles chapter 26 verse 18 to open their eyes and to turn them from darkness to light and from the power of Satan unto God that they may receive forgiveness of sins and inheritance among them which are sanctified by faith that is in me un andhakarin aalokitada satange balen devenhase vetitada harna lesa unge es pahadavanta oun vetita nubayavame kiseka avargal enai patra viswasathinale
பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தாண்டி அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு உன்னை அனுப்புகிறேன் என்றார். ஓங்கே எஸ் பாதவாண்டு ஓன் வெத்திட்ட நுப யவமீ கீசேக. He said, I send thee to open their eyes. இந்த கன்வர்ஷன் கூட்டங்களை நாம் எதற்காக நடத்துகிறோம்? மேபர் எஸ்சி மலவன் அப்ப மேஹவனு லபனி குமார் சதஹாத. Why do we hold these meetings dear and conventions? கண்குருடாக காணப்படுகிற ஜனங்களுடைய கண்களை திறக்கவும் கண் திறக்கப்பட்டவர்களுடைய கண்கள் இன்னும் பிரகாசம் அடையும்படியாகத்தான் நாம் இந்த கூட்டங்களை நடத்துகிறோம். எஸ் அந்த ஒன்கே எஸ் பஹதன பினிச நேத்தி நம் விருத்த கண்ண பினிசாத் எஸ் பஹதனு லபுவான்கே எஸ் தவதுரட்டாத் சுபஹதிலி கரண பினிசாத் மெம ரசி மாலவன் அப்பமே அவனு லபனவா. It is all for the purpose that the ones who are blind may be open up, that their eyes may be opened, and the ones whose eyes are open, that those eyes may be enlightened more and more. இன்றைக்கு சுமார் 750 கோடி ஜனங்கள் இந்த பூமியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆசன வசேன் கோடி 850 க்கு பமன ஜன கானியா மெலோகே ஜீவாத் மின் சிட்டினவா. இதிலே கண் திறக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற ஜனங்கள் மிக குறைவு. மின் எஸ் பெஹதுரு லெபோன் கியா ஹந்துன் வண்ணே இதா ஸ்வல்பேகட பமனி. There are millions of and millions of people who are living in this world, but we see there are only few people whose eyes are open according to this number. பரலோகத்துக்கு போகிற வழி இடுக்கவும் நெருக்கவுமாக இருக்கிறது. மத்திசாத ஸ்வர்க்க ராஜ்யத்தை அண்ணா மார்க்கே பட்டுவ அவஹிரய. The reason is the way to heaven is very narrow and tough. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். Only few people can find it. கேட்டுக்கு போகிற வழி விசாலமாக இருக்கிறது. விநாசத்தை அண்ணா மார்க்கே பலல்ல. But the way to destruction is broad. அது பிரவேசிக்கிறவர்கள் अनेகர் என்று ஆண்டவர் சொன்னார். நமத் ஹேட் அதுல் வன்னாவ் ஐ போஹய கியா சாமினாசி கிசேக. The Lord Jesus said there are many people who walk in that path. அதிகபட்ச ஜனங்கள் கேட்ட நோக்கி அழிவை நோக்கி வேகமாய் போய் கொண்டிருக்கிற காலம் இது. பஹுதரயக் செனக விநாசகர இதமத் சீக்ரவ வேகேன் கமன் கரன்னாவ் கால வகவானுவ கிமே. And also this is the period of time where you see so many people heading towards destruction, walking in the way of corruption. பாவத்தை பற்றிய யாதொரு அறிவில்லாமல் பாவத்தை எல்லாம் பரிசுத்தம் என்று எண்ணி அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலம். பாபே பிலிபந்துவ கிசிது அவபோதயக் நொமெதிவ பாபே யனு சுத்தவ தேயக்ய அத்தக்கிமின் சிட்டினாவ் காலேகிமே. Also this is the time where you see everybody experiencing sin as if it's something that is holy and how they don't even have any knowledge about sin at all. பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் பாவத்திலே முழுகி கிடக்கிற ஒரு காலமாக இருக்கு. பாபேட சுத்தகமட அதர வெனஸ் ஹந்துனா நோகின பாபி நிமக்னவ கிலி சிட்டினாவ் காலவகவானுவ கிமே. Also this is a period of time where you see people drowning and sinking deep down into sin, not knowing the difference between holiness and uncleanness. இப்படிப்பட்ட இந்த கொடிய காலத்தில் ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். மேவெனி ருது பயானக காலேக உன்வாசே அபகே தினே விவுர்த்த கரதி பெனவா. So we see the Lord has opened our eyes during such perilous times like these. பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழியை காணும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. சொர்க்க ராஜ்யத்தை அண்ணா மாவத ஹந்துனாகே நிம சந்தா உன்வாசே அபகே தேஸ் பாதா தி பெனவா. The Lord has opened our eyes in order that we may see the way to heaven. நான் கண் திறக்கப்பட்டவன், கண் திறக்கப்பட்டவள் என்ற நிச்சயம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய கண்களை திறந்ததற்காக நன்றியோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். மமவனாய் எஸ் பெஹதுனு மனுஷ்யகிமி மாகே தினே துன்வாசி விவுர்த்த கரதி பெனவா கியா கியன்னவாய ஒபகே எஸ் உன்வாசி பெஹது பெவின் குணவந்த ஒபகே தேதோஸ் வஸ்துதி கரமோ. All those who say the Lord has opened my eyes, he has enlightened my eyes, those who have this experience, you raise your hands and glorify God. கொஞ்சநேரம் நன்றியில் இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சொல்லு முகதாக் அப்பவன் வாசிட்டு ஸ்துதிபான் வந்த பவின் பிரி ஸ்துதிக்கரவோ. Sometime let us all offer our praises to God. ஸ்தோத்ரம் 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 நாம் கண் திறக்கப்பட்ட தேவ ஜனமாக இருக்கிறோம். ஓ அப்ப எஸ்
விவர்த்தோனாவ் தேவன் வாசிகே செனகவே சிட்டினவா yes we are people whose eyes are opened இன்னும் அதிகமாய் நம்முடைய பரிசுத்த தேவனையும் பரலோகத்தை அறிகிற அறிவிலே வளர்ந்து நம்முடைய மனக்கண்கள் இன்னும் அதிகமாய் பிரயாச பிரகாசம் அடையும்படி நாம் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும் தவத் வெடி வாசேன் அப்பகே ஸ்வர்கிக பியானன் வாசி சக ஸ்வர்கராஜ்ய பிலிபந்தவ தனகன் மேன் அதிக வன பினிஸ் எனாம் அப்பகே ஸ்தவ துரட சுபஹதிலி வன பினிஸ் ஏ சந்தா அப்பை உன்னாசிடி இட பிரஸ்தா லபா தேதுய் அண்ட் வீ மஸ்ட் கிவ் ரூம் அண்ட் சான்ஸ் ஃபார் தி லார்ட் டு ஓபன் அவர் ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் என்லைட்டன் அவர் ஐஸ் ஆன் ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மோர் அண்ட் மோர் டு நோ அண்ட் ஹேவ் தி knowledge அபௌட் தி கிங்டம் ஆஃப் God அண்ட் தி திங்ஸ் பர்டெய்னிங் டு God's kingdom கண் திறக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கண் குருடாய் இருக்கிற உலக மனிதர்களோடு எந்த விதத்திலேயும் நம்மை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது எஸ் பஹதுனு எஸ் விவர்த்துனு தேவன்வாசிகி தருவன் லோகே எஸ் அந்தவு செனகஹா சமக கிசிந்து வீட்டக அபகே ஜீவித சசதா நொபெலிதுய் சோ எஸ் காட்ஸ் சில்ட்ரன் ஹூஸ் ஐஸ் ஆர் ஓபன் ஹூஸ் ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் என்லைட்டன் we must never compare our eyes our lives with the people of the world whose eyes are blind கண் குருடாக இருக்கிற அல்லது ரட்சிக்கப்படாத ஜனங்களுடைய வழிகளை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கும்போது அது கோணலும் மாறுபாடுமான சந்ததி என்று அப்போஸ்தலாகிய பேதுரு மூலம் அறிவிக்கப்பட்டது எஸ் சந்தவு எனம் கெலவிமன்னல் நொலிபு லோகே சிட்டினவு செனகுகே மார்கே பிலிபந்தவ சந்தஹான் கர திபென விட தேவாச்சினி கியன்னே ஔன் வனஹி வங்கவு ஹிதுவக்காரவு பரம்பராவக் யானுவனி அண்ட் இட் வாஸ் ப்ரோக்ளேம் ஈவன் த்ரூ பீட்டர் தி அப்போஸ்டல் pertaining to this matter concerning those people whose eyes are blind that they are a crooked and a perverse generation நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள்ளே பிரவேசித்து தங்கள் படுக்கையிலே இளைப்பாறி கொண்டிருக்கிறார் ரிஜுவ நிர்தோஷவ ஜீவத்து ஆய தமன்கே யான்வல நிஷ்சலவ சிட்டி ஐக்கிய அதுபெனவா இட் சேஸ் அபௌட் தி ஒன்ஸ் ஹூ ஹேவ் லிவ்ட் ஆர் வாக்ட் அப்ரைட்லி தே ஷல் ரெஸ்ட் இன் பீஸ் இன் தேர் பெட்ஸ் கோணலு மாறுபாடுமான சந்ததியிலிருந்து கர்த்தருடைய கண்களை திறந்து நேர்மையாய் நடக்கிற பாதையிலே நம்மை திருப்பி கொண்டு வந்திருக்கிறார் வாங்கவ ஹிதுவக்காரவ ஜீவத்துனவ ஜீவிதே நுன்வாசி அப்பவ கலவா முதவா வென்கர நிர்தோஷவ ரிச்சுவ ஜீவத்துனவ ஜீவிதேகட அதுல் கரதி பெனவா we were living a purpose and a crooked life as a previous generation but the lord changed us converted us he has saved us and now we are able to walk as people whose eyes are opened up ரட்சிக்கப்படாத மனிதர்களுடைய வழிகள் தேவனுடைய பார்வையிலே கோணலாக இருக்கிறது அது மாறுபாடாக இருக்கிறது கலவிம நொலபு மனுஷியன்கே மாவத் தேவன்வாசி இதிரே அதவ திபெனவா ஏவா வாங்கவ திபெனவா so we see about the walk or the path of the people who are not saved they are all crooked and perverse in the sight of the lord ஆரம்பிக்கிறால் கண் திறக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஜனங்களோடு சேர்ந்து எல்லா விதத்திலேயும் நம்முடைய பேச்சு வார்த்தையில் நம்முடைய சிந்தையிலே நாம் டிரஸ் உடுத்துகிற விதத்திலே எல்லா பகுதியிலேயும் நம்முடைய வழியை நேராக்கிக் கொள்ள வேண்டும் தெனத் விவரவு தேவதருவான் தேவன்வாசிகே செனக சமக எக்வி ஓன்கே கதாபா ஓன்கே ஹஸ்ரீம் ரட்டா ஓன்கே அந்தும் பெலதும் யானாதீ சியல்ல உன்வாசிட்டு எக்ககவனலேச மாறுகிரிமட வாக பலாகதி துய் So the people who are saved they also need to get along with the people of God who are saved and in every aspect of their life even when it comes to wearing their garment or the raiment they should be living their lives in godliness and it should be all in accordance to the ways of the lord yerral namakku nilayana nagaram inge illai kumak nisadayat pavatina norak mehi apata natha the reason is we don't have a lasting city here in this world adu inidan varapogirathu eh matu peminine kaki but it is something that is to come anga nilayana nagarathe kurithu வேதத்தில் இனி வரும் உலகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது எம் பவதின நூற பிலிபந்து மத்துவின லோகிய யனுவின் தேவ வச்சனே சடஹான் கருதி வெனவா and about this world the thing to come the word of god says it is the land or the world that is to come ஆதாம் முதல் இனி வரப்போகிறதான அந்த நித்திய உலகம் வரைக்கும் உள்ள இந்த காலங்களை மூன்று உலகமாக வேதம் நமக்கு பிரித்து காட்டி கொடுக்கிறது ஆதாம் பட்டன் சதாகால லோகிய தக்வா திபெனோ யுகேன்
ලෝකයන් තුනක් හැටියට බෙදා වෙන් කර දේව වචනේ අපට කරුණු උගන්වා තිබෙනවා. We can see even in the evidence of the word of God as to how this entire ages, all the ages, all the past ages and the ages to come, that is starting from Adam to that till up to eternity, how it is divided into three different worlds. ஒன்று పూర్వ உலகம். එකක් පුරාණ ලෝකය. One is the former world. ஆண்டவர் பூமியை சிருஷ்டிக்கும் போது இருந்ததான அந்த పూర్వ உலகம். එනම් මෙලෝකයේ උන්වහන්සේ විසින් මවනු ලබන විට ප්‍රථම ලෝකයේ දකින්න ලැබීමේ පෙන්නුම් කරනවා. This is that former world that existed at the time when the Lord created the entire world. இரண்டாவது இப்பொழுது இருக்கிற இந்த உலகம். දෙක වර්තමාන ලෝකය. And secondly it is the, this present world. මූන්රාවது ඉනි වරපෝගිර උලගම්. තුන මතු එන ලෝකය. Third born is the world that is to come. இந்த పూర్వ உலகம் நோவா காலத்தில் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டது என்று வேத வசனம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. පුරාණ ලෝකය නොවාගේ ජලගැල්මෙන් විනාශ වූ බව දේව වචනේ අපට කරුණුගෙන හැරති වෙනවා. The word of God gives us the proof that this former world got destroyed during the floods that came during the days of Noah. இரண்டாம் பேதுருவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து வாசி. දෙවනි පේතෘස් තුන්වෙනි පරිච්ඡේදයේ හතරවෙනි පදයේ සිට කියවමු. Let's read 2 Peter chapter 3 from verse 4 onwards. And saying, where is the promise of his coming? For since the fathers fell asleep, all things continue as they were from the beginning of the creation. For this they willingly are ignorant of, that by the word of God the heavens were of old, and the earth standing out of the water and in the water, whereby the world that then was, being overflowed with water, perished. But the heavens and the earth, which are now, by the same word, are kept in store, reserved unto fire, against the day of judgment and perdition of ungodly men. Pivarum sadapun pasu mevime patangen me sita silude tibunak men pavatina bevin muhansike ime porundu kotenhi dai sardam karamin kiyannaw kawatakam karanno pemnennoye kiya pemnennoy palumukota danaganilla maknisada devenwansike wacane karana kotegena purane patan ahasakda waturen sambandha karana laddawu වතුර මැදියේ පොලවක් ද තිබුණු බවත් ඒ කරනකොටගෙන එකලට තිබුණු ලෝකේ ජලගැල්මට යටවි විනාශ වූ බවත් ඔහු කැමැතෙන්ම මතක නැති කරති. නමුත් දැන් පවතින අහසද පොලවද එම වචනින් විනිශ්චයත් අභක්තිකයන්ගේ විනාශයත් දක්වා දවස දක්වා ඉතුරු කරනු ලැබ ගින්නෙන් දැවීමට තබා තිබේ. නමක රෙන්ඩු සාක්ෂියලොම් අධික නේරම් போய்விட்டது. නේර නමකු මෙකම குறைவாக இருக்கிறபடியால் தமிழ் ஒன்றில் மட்டும் வாசிகள் மற்றவர்கள் எல்லாம் அந்தந்த பாஷையில வசனத்தை எடுத்து நீங்கள் விளையை கொள்ளுது சாட்சி வலதி அப்பகே காலே வெடி வாஷின் கேவி ගියා காலே லூண்டு மே நிசா அனிகுத் பாஷாவல தமிழ் பாஷின் பமனக் கேவன அனிகுத் பாஷாய ஒபகே பைபிளே கியத் ஒபம கேவா பலன்ன because the time is not sufficient let's read the bible only in tamil and the others can look at your bible according to your languages இப்பொழுது நான்காவது வசனத்திலிருந்து தமிழ்ல வாசி அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் இங்கே பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள் பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்திலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினம் என்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள் அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினால் அழிந்தது என்பதை மனதார அறியாமல் இருக்கிறார்கள் එකලට තිබුණු ලෝකය ජලගැල්මට යටවි විනාශ වූ බවත් ඔහු කැමැත්තෙන්ම මතක නැති කරති They don't have the knowledge that completely forgotten willingly that world got destroyed completely by floods எனவே அந்த పూర్వ உலகம் என்று சொல்லுகிற அந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டு போயிற்று පුරාණ ලෝකය වශයෙන් හඳුන්වූ එවකට ලෝකය ජලගැල්මෙන් විනාශයටපත් විය. So we see that old world, that old earth got destroyed completely by the floods. இங்கே உலகம் என்று சொல்லுகிறதை வெறும் மண் நிறைந்த அந்த பூமியாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. ලෝකය කියා කෙනවිට පසින් පිරුණු භූමියයි පමණක් බවට අප සිතා නොගතියුයි. Now when you talk about this earth you must not simply think that it is that thing which has got which consists of the soil and that is all. పూర్వ காலத்தில் ஜீவித்த மனிதர்களுடைய கிரியைகளை குறித்து தான்
பூர்வ உலகம் என்று சொல்லப்படுகிறது புராண காலே ஜீவாது மினிசுன்கே கிரியாவன் பிலிமந்தவாய் ஓன்கே தத்வே பிலிமந்தவாய் புராண லோகே யனுவென் ஹந்துன்வன்னே இட் இஸ் வித் ரிகார்ட் டு ஆல் தி அட்ரிபியூட்ஸ் அண்ட் தி கரெக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி பீப்பிள் ஹூ லிவ்ட் இன் தட் ஓல்ட் வேர்ல்ட் தட் திஸ் வேர்ல்ட் ஆல்சோ பிகேம் டு பீ நோன் ஆஸ் தி ஓல்ட் வேர்ல்ட் பூர்வ காலத்தில் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பாய் ஜீவித்தபடியினால் அன்றைக்கு இருந்ததான முழு ஜனங்களையும் ஜலப்பிரளயத்தினால் தேவன் அழித்தார் புராணே விசோ செனக தேவன்வாசிகே தேசாமுவே பிலுகுல்வ சிட்டி பவேன் எவகட ஜீவது சமஸ்த செனகவம உன்வாசே ஜலகெல்வ கர்ணகொடகேன விநாசிதபத் கலா இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் தி ரீசன் தட் தி பீப்பிள் ஹூ லிவ்ட் இன் திஸ் ஹோல் வேர்ல்ட் வர் கரப்ட் and all about, they were full of abomination that the Lord had to send the floods and destroy them utterly அந்த முழு உலகத்தில் ஜீவித்ததான பூர்வ உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்தின் நடுவிலே ஆண்டவர் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க செய்தார் புராண லோகே ஜீவது சியலும ஜனயன் ஹமுவே எதுஷ்ட செனக ஹமுவே நோவா நம் எக்கம மனுஷியட தேவன் வாசிகே தேஸ் வலின் கருணாவ பெமினியா and we see of all those people who lived in that old world that there was only one man who was able to find grace in the eyes of the Lord கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது குமார் நிசாது தேவன்வாசிகே தினே தர்மிஷ்டியன் கரேஹி யோமு வீதிபே the eyes of the Lord are ever upon the righteous பூர்வ உலகத்திலே எல்லா ஜனத்தின் நடுவிலே தேவனுக்கு பயந்து நீதிமானாய் ஜீவித்த அந்த யோவு அந்த நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார் புராண லோகி பிலுகுல் டிலுடு ஜீவித கதகலாவ் முழு ஜன சமயா ஹமுயே நோவா நம் மனுஷியவுன் வாசே தோராகத்தா So we see that the Lord preserved Noah and his family among all those people who were corrupt and full of abominations during that time அப்பொழுது இருந்த உலகம் இவ்விதமாய் அழிக்கப்பட்டது So the world that existed at that time got destroyed in this manner. பிறகு முழு உலகத்துக்கும் நோவாவும் அவருடைய குடும்பத்தாருமே அதிகாரிகளாக இருந்தார்கள். சமஸ்த லோகேதும நோவா சகோகே புத்ரியான அதிபதியின் வசேன் தக்கினு லபுவா. And after the floods we see that Noah and his sons were seen as rulers over this world. அதன் பிறகு அந்த சந்ததி பலுகி பெருகி பூமியை நிரப்பி கொண்டு வருகிறது இன்னொரு எம வாஞ்சிய வெடிவி போவி வர்தினிவி பொலவு உன் பதில் என்ன பட்டன் கத்தா and also we see gradually that those people that family got increased multiplied and they began to spread all over the world இன்றைக்கு ஏறக்குறைய மறுபடியுமாக இந்த முழு உலகமும் ஜனங்களால் நிறைந்து காணப்படுகிறது நேவத வதாவாக் மேமுல லோகேம ஜனாகிர்ணவி ஜனகஹனேன் பிரீபவதினவா so we see as to how this number has increased so much and we see the world overflowing with people in this here on this earth இப்பொழுது இருக்கிற இந்த உலகம் இல்லாவிட்டால் இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது இந்த உலகத்தில் உள்ள இந்த ஜனத்துக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்பதை குறித்து வேதம் தெளிவாக முன்னறிவிப்பாக நமக்கு அறிவித்திருக்கிறது வர்த்தல் வர்த்தமான லோகே நதினம் வர்த்தமான லோகே ஜீவாத்தின வர்த்தமான செனக ஓன்கே கிரியாவன் கொய்வாகியது ஓன்கே கிரியாகலாபுட்ட லெபின்னோ விபாக்கியான் குமாக்து யனுவேன் தேவ வச்சனிய பெராத்துவம் அப்படு தன்வாதி வினவா and even according to the word of God we see that it has been foretold about the characteristics of the people who shall live in this present world and the consequences of their acts and deeds according to the type of life they live இப்பொழுது இரண்டாம் பேதுருவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் 6 7 இரண்டு வசனங்களை சேர்த்து வாசி தேவனி பேதுரு துங்கனி பரிச்சதே இரையாக்க வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது தயவு செய்து ஒவ்வொருவரும் உங்கள் உங்களுடைய பாஷையிலே அந்த வசனத்தை எடுத்து விளங்கிக் கொள்ளுங்க சுதலவில பார்த்து சதான் கரண அவஸ்தாவேதீ ஒப எக்கினிக்கா ஒபகே பாஷாவேன் ஒபகே பைபிளே கியவா கண்ண when we shall mention the verses please turn over to your scriptures and read try to read those verses on your own in your own language நோவா காலத்திலே 120 வருடங்கள் நோவா மழை வரப்போகிறது ஜலப்பிரளயத்தினால் இந்த உலகம் அழிக்கப்பட போகிறது என்று எச்சரித்துக் கொண்டே வந்தார்
ஜனங்கள் செவி சாய்க்கவில்லை நோவாகி கால பரிச்சிதே வசரி கசி விசாக் பமன நோவா வர்ஷா வர்ஷாவாக் பமினின பவத் மே பொலவ ஜலகேல்ம பமினின பவத் ஜலகேல்மே விநாசியட பத்துன பவத் During the days of Noah, we say that Noah went on telling the people, teaching them, warning them that there's going to be floods very soon. He did so for about 120 years, but we see that the people did not give heed at all to what he spoke or what he warned about. தேவன் நீடிய பொறுமையோடு இருந்தார். ஜனங்களோ செவி கொடுக்கவில்லை, மனம் திரும்பவில்லை. தேவனாகிய திகுகால் இவசிமேன் பசுசேக எனவும் செனக உன்வாசிட அஹங்கன் துனே நெத கீகரூவே நெத. The Lord was full of long suffering toward them, but the people did not obey him. They did not give heed to him at all. அக்கிரமம் நிறைவேறும்போது தேவன் ஜலப்பிரளயத்தினால் தேசத்தை அழித்தார். ஆயத்துக்காம பூர்ணோக்கல உன்வாசி ஜலகெல்மே எவா தேசிய லோக்கிய விநாசகலசேக. When the fullness of the iniquity came about, we see the Lord sent forth the floods and destroyed them utterly. இப்பொழுது இருக்கிற இந்த உலகம் இந்த ஜனக்கூட்டங்களுக்கு என்ன சம்பவிக்க போகிறது? வர்த்தமான லோகேட்ட வர்த்தமானே ஜீவாத்தன செனகட சித்துவாண்ட யன்னே குமக்த. So what is that thing which is going to take place to this present world, to all those people who are living in this present world? இனி ஜலப்பிரளயம் வந்து இந்த உலகத்தை அழிக்காது. யலித் வதாவாக் ஜலகெல்மக் பமின மெலோக்கிய விநாசகரானே நத. It is not going to be another flood which is going to destroy this world. இன்றைக்கு இருக்கிற அந்த முழு உலகமும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது வெந்து உருகி போக போகிறது. அது பவத்தின லோக்கிய கின்னட கொதுரக் வசையின் தபா திபினவா மே தேவி உணுவி நாஸ்திவானட யனவா. This present world is reserved for fire, and it shall burn and melt and get dissolved, and this is how it is going to get destroyed. அன்றைக்கு நோவா எச்சரித்தது போல இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய நாமத்தில் எச்சரிக்கிறோம். எதினே நோவா அவவாதுகலாசேம அது தேவசேவகன் ஒபட அவவாதுகர் வின்சிட்டவா. Just like how Noah exhorted the people on that day, we exhort you and warn you about these things in the name of our God. இதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக பல இடங்களிலேயும் எடுத்து விளம்புகிறது. கண் திறக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இனிவரும் உலகத்துக்காக மாத்திரமே நம்மை ஆயத்துப்படுத்திக் கொள்ள வேண்டும். Ought to prepare themselves for that world that which is to come. இந்த உலகத்தில் இன்னும் அதிகமாய் ஸ்திரப்பட விரும்ப கூடாது. மெலோக்கி தவ துரட்ட ஸ்திரவ பீட்டா சிடின கிசிசேத்ம ஆஷா நோவிய யுதுய். We must never ever have the desire to become more and more established here on this world. இது நிமித்தம் தான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், வீட்டோடு வீட்டையும் வயலோடு வயலையும் சேர்க்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெனிசை மே பிலிமந்தவ தேவாச்சினே கியானே நிவசட நிவசோத் கெதட கெதோத் தவதுரடத் எக்கர கண்ணோ மனுஷயட துப்பே கியா. That is why we read in God's word, it says like this: Woe unto all those people who shall gather house out after house and collect field after field. இன்றைக்கு ஒரு வீட்ல திருப்தியா இருக்கக்கூடிய மனது அநேகருக்கு இல்லை. எக்க நிவசக்கின் பமனாக் திருப்திமத்து சாஹிமட பத்வ சிட்டிமட அது போக தினா கெமதி நத. Today many people don't want to live a contented life having just one house. ஒருவன் ஒண்டிக்காரனாக இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, கடனாளியும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, அவன் படுகிற பிரயாசத்துக்கு அளவே இல்லை என்று பிரசங்கியில படிக்கிறான். We read in the book of Ecclesiastes a verse like this: there's a person who's all alone, he has no partner, no creditor, nobody to help him, and at the same time we don't see another person coming in support to help him at all. ek udakala manushyek thibena bavat ohota kisima saranak nathi bavat ohota upakara karanna kisiyeku nathi bavat tawat manushyek ohota upakara kirimata nopiminena bavat apadeshana karya pothe kiyawa balnawa pillagal illai analu avargal padugira prayasathukku alave illai ஒரு தருவன் நெத்த நமத் ஓன் வீரிய கரன்னோ ஓன் தரன்னோ வெஹசி கிசிம நிமாவக் நெத. He has no children, but there is no measure also to all the labor that he labors. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாமி நாசிரி சுத்தியா. Praise be to God. ஆனபடியினால் இனிவரும் உலகத்துக்காகவே
நம்முடைய முழு கவனத்தையும் நாம் திருப்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம் மத்வேன லோகே சதஹ அப்பகே சம்பூர்ண அவதானே அப்ப யோமுகலேதுய் so we need to cast all of our consideration on the world that which is to come வெகு சீக்கிரமாய் இனிவரும் உலகத்தை நாம் சந்திக்க போகிறோம் இதாம திக்மரட்டு மத்வேன லோகே அப்ப சமூக வானட்டி அலவா and very soon we are going to face that world which is to come அந்த உலகத்தை ஆண்டவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை எமலோகே உன்வாசி தேவதூதியன்ட யடத்களே நெத the lord did not bring that world under the angels அந்த உலகம் கண் திறக்கப்பட்டு கண் பிரகாசிக்கப்பட்டு ஆண்டவரை முற்றிலும் பிரியப்படுத்தி ஜீவித்த பரிசுத்தவான்களுக்கு உரியது எமலோகே as பெஹதுனு as வியூர்த்த கண்ணு லபு as ஆலோகமத் கண்ணு லபு கலியும லபு devinwasi prasanna karannav unwasi ki daru anta himiya and that world belongs to all the children of god whose eyes are open whose eyes of understanding are enlightened and who have been saved and who live a life pleasing to god hebrew kaladana nirubam 2nd adhigaram 5th vasanathe vas hebrew deke pasani padaye kevamu let's read hebrew chapter 2 verse 5 inivarum ulagathai kurithu pesugirome adai avar thoodargalukku keelpaduthavillai inivarum உலகத்தை குறித்து பேசுகிறோமே அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை மத்து லோகியாக்கேன கதா கருமுது பெவினிட்டு திபுனே லோகிய கியாக்கியாத்துமினுமா ஏ உன்வாசி தூத தூத்தியான்டு யடாத்கலேனாத It says for unto the angels have they not put in subjection the world to come whereof we speak ஜீவிக்கும்படி கத்தர் கொடுத்த அந்த கொஞ்ச காலத்தில் இந்த பொல்லாத உலகத்தில் தங்களை வேறுபடுத்திக் கொண்டு கத்தருக்காக ஜீவித்த பரிசுத்தவான்களுக்கு இனிவரும் உலகத்தை தேவன் வைத்திருக்கிறார் ஜீவத்வெண்ட தமண்ட லெபுனாவ மே கேட்டி காலேதுல உன்வாசி தமன்கே அஸ்வீர்த கனு லெபுவ ஓனுதிசா உன்வாசி உதிசா வென்வ மே துஷ்ட லோகே ஜீவத்வெனாய உதிசா மேம லோகே உன்வாசி வென்கர தபாதி பெனவா so we see that the lord has separated this world for such a kind of people who shall even have a heart to accept the lord and whose eyes of understanding may be opened up and may be enlightened too இப்பொழுது இருக்கிற இந்த பூமியும் இந்த வானமும் சமுத்திரமும் வெட்டாந்தரையும் இல்லாமல் போய்விடும் தென்திமினமே போலவர் அகசாத் கொடுபிமத் சமுத்திரயத் நெதிவியானவாயத் This world you see now, the earth and the sea, all these things will disappear very soon. கத்தர் இதை அசைத்து போடுவார் இது இல்லாமலே போய்விடும் உன்வாசிமே சஞ்சல கர்ணபவத் மே நெத்திர நெதிவியானபவத் கியா அத It says the Lord will shake it all and they will not exist anymore. இதை குறித்து ஆகாயின் தீர்க்கதரிசன புத்தகத்தில் வெகு தெளிவாக தீர்க்கதரிசி இந்த உலகத்துக்கு சம்பவிக்க போகிறதை முன் அறிவித்திருக்கிறார். மே பிலிமதுவ ஹக்காய் அநாகத வக்ருதேமே ஹக்காய் பொதே மே லோகிட சிதுவாண்ட யன்னவ தே பிலிமதுவ பிரதமேன்ம சதஹான் கரதி வெனவா. We can see as to how Haggai has spoken about this in his book and as to what is going to happen to this world 2nd adhigaram 6th vasanathe vaasi devani parichide 6th padhe kevamo let's read the book of haggai chapter 2 verse 6 senigalin kathai solugirar konja kaalathukulle innum oru tharam naan vaanathaiyum bhoomiyaiyum samudrathaiyum vettaandhariyum asaya pannuven innum oru murai yerkanave chalathinal indha bhoomiyai aandavar asaithar innum oru murai indha bhoomiyai ஆண்டவர் அசைக்க போகிறார் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் ஆண்டவர் அசைப்பார் தவத் வராக் எனம் மீட்ட இஹத ஏக வராக் ஜலகேல்ம கண்ணகொடகின உன்வாசி மே போலவ செலு சேக இன்னனதுரு தவத் வராக் யாக்கின விட நவத வராக் உன்வாசே அஹசஹா போலவத மூஹதஹா கொடபிமத சொலவண்ட யனவா the lord has already destroyed we see through the floods and how he has shaken the world But according to this verse it says yet once which means once more it is a little while and I will shake the heavens the earth and the sea and the dry land munbu bhoomi mattum asaikapattad meete pera bhoomiya pamana godubima pamana solavan ulabuwa before this only the earth got shaken innu oru murai aandavar bhoomiyai mattum alla samudrathaiyum vettaandharaiyum mele irukkira vaanathaiyum aandavar asaikka pogirar தவத் வர உன்வாசி பொலவு பமனாக் நொவு முகுதாத் அஹசாத் கொடபிமாத் யனாதி சியல்ல உன்வாசி சொலவண்ட யனசேக்க So we see that once more in a little while he is going to shake the heavens, the earth and the sea and the dry land. அது எப்படி அசைப்பார் என்பதை குறித்து வெளிப்படுத்துற விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில்
யோவானுக்கு தரிசனத்திலே ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார் எசலவன்னி கேசேத என்ன பிலிபந்தவ தரிசனின் யோஹான் உன்வாசே எலிதர பொதே விசியக்கினி பரிச்சதி பரிதி உன்வாசே விசி நெலிதர கரதிவன திவனவா and we see as to how the lord has expounded this matter to john the apostle in the book of revelation chapter 21 as to how he is going to shake this முதல் வசனத்தை வாசி let's read the first verse பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின சமுத்திரமும் இல்லாமலே போய்விட்டது பலமுகசாத் பலமு போலவாத் பகவகியே முகதத தவத் நவிய இட் சேஸ் தி ஃபர்ஸ்ட் ஹெவன் அண்ட் தி ஃபர்ஸ்ட் எர்த் வர் பாஸ் அவே அண்ட் தேர் வாஸ் நோ மோர் சீ இவ்ளோ பெரிய சமுத்திரம் எப்படி இல்லாமல் போகும் என்று கேள்வி கேட்க வேண்டாம் விஞ்ஞானம் படித்தவர்களை கேட்டு பாருங்கள் எளிதாக பதில் சொல்வார் மேசா விசால சமுத்திரய பகவானே கோமது கியா பிரஷ்ன கரானே பா வித்யாக்ஞன் ஒபாசா பலன ஒபடிதா பெஹதிலிவ ஒன் உத்தரே லபாதே நவ டோன்ட் ஹேவ் எ க்வெஸ்சன் அஸ் டு ஹவ் திஸ் ஹெவன் அண்ட் எர்த் காட் பாஸ் அவே பிகாஸ் இஃப் யூ வில் ஆஸ்க் எனிபடி ஹூ ஹஸ் ஸ்டடிட் சயின்ஸ் தே வில் பீ ஏபிள் டு கிவ் an ஈஸி ஆன்சர் டு யூ கர்த்தருடைய வார்த்தை மாறாது உன்வாசிக்கு வச்சன வினாஸ் நவே the word of god will never change வானமும் பூமியும் ஒழிந்து போகும் ஆனால் வார்த்தை ஒழியாது அகஸ் போலவ பாவே நமது உன்வாசிக்கு வச்சனே பாணவே heaven and earth may pass away the word of god will never pass away வேத வசனம் என்றென்றைக்கும் நிற்கும் தேவன் வாசிக்கு வச்சனிய சதாடவ பவதி the word of god will last forever என்னை தள்ளி என்னை அனுப்பினவரே விசுவாசியாதவனை நியாயம் தீர்க்கிற ஒன்று இருக்கிறது நான் அனுப்பின வசனமே அவனை நியாயம் தீர்க்கும் மாக்கர மாவ எபாக்கலோ தனத்தே வினிஷ கரன்னோ எகக்கத எனம் மகதாக்கலோ மே வசனம ஓன வினிஷ கரனவா அத தேர் சம்திங் விச் இஸ் ஏபிள் டு ஜட்ஜ் தி பர்சன் ஆர் தி பீப்பிள் ஹூ டிட் நாட் அக்செப்ட் மீ ஆர் ரிஜெக்டட் மீ அண்ட் தட் திங் இஸ் தி வேர்ட் ஆஃப் காட் விச் வில் ஜட்ஜ் ஹிம் மனிதன் எல்லாம் இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களுடைய மாமிசம் எல்லாம் புல்லை போல இருக்கிறது அவருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது புல் உலரும் பூ உதிரும் வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் மெப்பொழுதே ஜீவாத்மன மனுஷியாகி ஜீவித்து தனக சமானிய ஓகே ஆச்சரிய மகிமைய தன மலஹா சமானிய தனுமல் மெலவை We see that all the people in this world, they are like the flower of the grass. And like the grass you see in this world, that shall pass away, it shall wither away, and it shall completely fade away. But the ones who will trust upon the word of God, they will last forever. முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயிற்று சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று யோவானாகிய நானோ புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் என்று சொல்லுகிறார் மேஸ்தானே கியாத்து வினவா அலுத் பலமு ஆசாத் பலமு போலவாத் பகவகியைய முகதத தவத் நோவிய This is what he says, the first heaven and the first earth were passed away, there was no more sea, but I, John, saw the holy city. நமுத் யோஹான் வனமாம் சுத்த ஒன்னுவர துட்டுவைமியாய் கியாத்து வினவா இந்த புதிய வானங்களும் புதிய பூமியும் என்று சொல்லுவதுதான் இனிவரும் உலகம் அலு தஹஸ் அலு பொலவக்கியா ஹந்துன்வன்னே மது என லோக்கிய கனை சோ தி ஃபர்ஸ்ட் ஹெவன் அண்ட் தி ஃபர்ஸ்ட் எர்த் ஆர் தி வேர்ல்ட் டு கம் இனிவரும் உலகத்தை வேதம் நமக்கு ஐந்து பகுதியாக பிரித்து காட்டுகிறது மது என லோக்கிய அபடதே வச்சனே அஞ்ச பஹகட பெதா தக்வா திவனவா தி வேர்ட் ஆஃப் காட் டாக்ஸ் அபௌட் தி வேர்ல்ட் டு கம் இன் அஸ் ஃபைவ் டிஃபரண்ட் திங்ஸ் ஒன்று சியோன் மற்றொன்று புதிய எருசலேம் மூன்றாவது புதிய வானம் நான்காவது புதிய பூமி ஐந்தாவதாக நித்திய நரகம் எக்க நவ எருசலேம் சியோன அலுதஹஸ அலுத் பொலவ சஹ அன்னிரய The world to come is divided into five different places and the first one is Zion, second one New Jerusalem, third new heaven, fourthly it's new earth and fifthly it's the eternal hellfire. இவைகள் எல்லாமே இனி வரப்போகிறதான உலகத்தை சார்ந்ததாக இருக்கிறது மெசியாலம மது என லோகேஹா சம்பந்தே so these are all places that are seen as the world to come இதிலே கண்டிரக்கப்பட்ட நமக்கோ ஆண்டவர் சியோன் புதிய எருசலேம் என்றதானே உன்னதமான இடத்தை தேவ நமக்காக ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார் எஸ் பஹதுன அபவதேசா உன்வாஸ் சியோன சஹா நவ எருசலேம் கியன்னாவ் ஏ உத்கிருஷ்ட ஸ்தான சூதனம் கண்ண பீஸ் கோஸ் சிட்டினவா so the lord jesus has gone before us in order that he may prepare Zion and new jerusalem for the sake of all of us whose eyes of understanding are opened up இதற்காக அழைக்கப்பட்ட நாம்
இந்த பூமியிலே நாம் அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டுக்கொண்டே இனிவரும் அந்த உலகத்துக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏ சந்தஹா கந்து அப்ப மெப்பொழுவே ஆகந்துக்கியன் சக விதேசிக்கியன் பவ கியாதேமின் மத்வின லோகியன் சந்தஹா அப்ப சூதனம் கரகதையுதுயி. So therefore, in order that we may prepare ourselves for that world to come, we need to make this confession and also have the knowledge at all times that we are strangers and pilgrims and foreigners here in this world and prepare ourselves for that world to come. இப்பொழுது எபிரேயர் 13 அதிகாரம் 14வது வசனத்தை வாசி. Then Hebrews 13:14 கேவமு. Let's read Hebrews 13:14. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். பத்துவின தேவ அப்பி சொயாமு. But we seek one to come. கண் திறக்கப்பட்ட நாம் இனி வரப்போகிறதையே இரவும் பகலும் நாட வேண்டும், தேட வேண்டும். As we are to now அப்ப மத்துவின லோகியம மத்துவின தேம செவியுதுய் ஏதேவல்ம அப்ப சோயா பெலியுதுய். So therefore, we whose eyes are open, we need to seek those things to come, and we need to seek that world which is about to come. இதை குறித்து கண் திறக்கப்பட்ட கொலோசியர் சபைக்கு அப்போஸ்தலாய பவுல் 3 அதிகாரத்தில் முதல் வசனத்திலே என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க. As we are to now கொலோசிய சபாவட்ட சுதோ பவுல் துமா தூங்கனி பரிச்சதே பலவனி பதே கியானே குமார் கியா பலன்ன. Let us see what Saint Paul tells the Colossians whose eyes are open. According to Colossians 3:1, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அடுத்த வசனம், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். நீங்கள் கண் திறக்கப்பட்டது உண்மையானால் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே தேடுங்கள். பொலவே திவன தேனவ உசாஸ்தன்னி திவன தேவ சலகாபல்ல. Set your affection on things above, not on things on the earth. இனி நம்முடைய பேச்சு வார்த்தைகள் சிந்தைகள் தியானங்கள் அனைத்தும் இனி வரப்போகிற அந்த உலகத்தையே சார்ந்ததாக இருக்க வேண்டும். உபகே கதா உபகே வச்சன உபகே கல்பனா உபகே பாவனாவ மத்துவன லோகிய கனம வேவா. Your talk, your speech, your meditation, your intention, imagination, everything should be about the world to come. இங்கே இருக்கும்போது சத்தியத்தை கேட்டு தலைய ஆட்டி விட்டு வெளியே போன உடனே மறுபடியும் இந்த உலகத்துக்குரிய காரியங்களிலே நம்முடைய சிந்தையை செலுத்த கூடாது. சபைக்கு சொல்லப்பட்டது, நீ அனலாயாவது குளிராயாவது இரு, நீ வெதுவெதுப்பா இருந்தால் என் வாயில இருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். லவோதிக சபாவட்டு கிவே ஒப சீதலவோ உஷ்ணவோ சிட்டியதுய் எசே நோவி ஒப அல்மரு தத்வே சிட்டினே நாம் மாகி முகேன் வமாரா தமமீ கியாய். இது தி லுக்கிங் அட் தி சர்ச் அட் லேர்விஷியா. திஸ் வாஸ் செட் பை தி ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட் தட் பிகாஸ் தே வர் நைதர் ஹாட் நார் கோல்ட் பிகாஸ் தே வர் இன் எ லுக்வார்ம் ஸ்டேட் தி லார்ட் வில் ஸ்பியூ देम அவுட் ஆஃப் ஹிஸ் மவுத். இனியும் வெதுவெதுப்பான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை செய்ய ஒருவரும் இடம் கொடுக்க கூடாது. கிதுனு ஜீவிதிய கதகரன கிசிம கெனக் இட தேனேபா. So therefore, from henceforth, don't give room to live any cold or lukewarm state in your life. கர்த்தருடைய வருகையிலே நீ வாந்தி பண்ணி போட போறுகிற அந்த கூட்டத்தில் காணப்படுவாய். உனோசிக்கு ஈமேதி வமாராதமனு லபன்னாவ் கண்டாயமட்ட எவிட் ஒபாயாத்வ சிக்னவா. Then you shall belong to the group of people that shall be spewed out of the mouth of the Lord at the coming of the Lord. கைவிடப்பட்ட கூட்டத்திலே காணப்பட வேண்டியதாக இருக்கும். அத்தனு லபு கண்டாயமட்ட அயாத்வ என்ன சித்தவை. You will belong to that group of people that will be left behind. அந்த கிறிஸ்துவினால் வருகிற உபத்திரவத்துக்குள்ளே நீ தள்ளப்படுவாய். அந்த கிறிஸ்துஸ்கே பீடாவலட்ட ஒபஹாசுவை. You will get caught to the persecution of Antichrist. ஆனபடியால் அனலாக ஜீவிக்கும்படி இடம் கொடுப்பாயா. மெனிசா உஷ்ணவ ஜீவாத் வென்ன இட தென்ன. So therefore, give room that you may live fervently in the spirit. அசதியான கிறிஸ்துவ வாழ்க்கையை ஒழித்துவிட்டு அனலான ஒரு வாழ்க்கைக்கு நம்முடைய மனதை திருப்ப வேண்டும். நொசலி கிளிமாத் கித்துனு ஜீவித்தே அகவருக்கரு
උෂ්ණවත් ගිනියමුණව කිතුණු ජීවිතයක් ගත කරන්න අපගේ කල්පනාව අපගේ මනස යොමු කළ යුතුයි. We must get rid of all negligence from out of our lives and we must place all of our concentration on living a very godly and fervent life, a Christian life. ஆரம்பத்தில் வாசித்த அந்த வசனத்திலே அனலான கிறிஸ்துவ வாழ்க்கை செய்ய விரும்புகிறவர்கள் முக்கியமாக கைக்கொள்ள வேண்டிய ஐந்து காரியங்களை பரிசுத்த பவுல் எபிரேயர் சபைக்கு எடுத்து எழுதுகிறார். அப்பே பிரதமக்கி சுதெல்விலி பாத்தே ஒலுசம் கிதுனு ஜீவித கதகிரிமட கெமதி வண்ணாவ் தேவ தருவான் உதிசா கருணு பஹ சுத பவுல் துமா சந்தான் கர திபெனவா. We can see five different things of exhortation mentioned by St. Paul in the key verse and it is all pertaining to the matter about the people who wish to inherit that world to come. இனி இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இனி வரப்போகிறதான அந்த உலகம் தான் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், உண்மையாய் அதற்காக தங்களை ஒப்பு கொடுக்க விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மின்மது மே லோக்கிய மடேபா மதுவின லோக்கிய மட அவசியாய் எவுதிசா மா சூதான வேமி யனுவின் சிதன்னவாய obage atosawa hallelujah kiyanne. All those who say I don't want this continue, I don't want this city at all where I live, but I'm seeking the one to come, you raise your hands and shout hallelujah. Hallelujah. அப்படியானால் நாம் கைக்கொள்ள வேண்டிய இந்த காரியங்களுக்கு நேராக நம்முடைய முழு கவனத்தை திருப்புவோம். எசேனம் அப்பவிசின் பிலிப்பியதிய யுது மே காரணா சதஹா அப்பகே சம்பூர்ண அவதானி அபயோம கரமு. So therefore let us all turn our concentration on these things which we need to live abiding by. மறுபடியும்ாக எபிரேயர் 13 அதிகாரம் 14 வசனத்தை வாசி. நேவத வதவா ஹேப்ரோ 13:14 கேவமோ. Once again let's read Hebrews chapter 13 verse 14. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்புகிறதையே நாடி தேடுகிறோம். இனி இந்த உலகம் எனக்குரியது அல்ல என்பதில் முழு நிச்சயம் உள்ளவர்களாக இருப்போமா? மேலோக்கிய மாசத்து நோய் கியன்னாவ் சம்பூர்ண சகதிக்கு ஏத்து அப்ப ஜீவாத் வேமோ. Let us all live with this assurance that this world does not belong to me. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இல்லை. லோக்கிய ஓனட சுதுசுவன்னே வட்டினே நத. The world is not worthy of them. உலகத்துக்கு நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம், நமக்காக உலகமும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. லோகே உதிசா அபி குருசேனக சாதிபெனவா. லோகே அபோதிசா குருசேனக சாதிபெனவா. We are crucified with the world and the world is crucified with us. இனி வரப்போகிற அந்த உலகத்துக்கு ஏற்ற விதத்திலே ஒவ்வொரு நாளும் அதையே நாம் நாட வேண்டும், தேட வேண்டும். எனமது காலே என்னவே லோகே அப செவிய துய் ஏகனம் அப செலக்கிய துய். So therefore we must place all of our concentration on the world to come and we must seek that world to come. இனி வரப்போகிற அந்த உலகத்தை குறித்து இரவு பகலும் நாம் சிந்தித்து அதை குறித்து ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக்கொள்ள வேண்டும். மற்றென லோகே பிலிபந்துவ ரேதாவல அப கல்பனா கர எகினகா பல அப ஏ பிலிபந்துவ கதா கலிய துய். We must all meditate and think of that world to come day and night and we should be only sharing matters one with another about the world to come. வேற பேச்சு நமக்கு இனி அவசியம் இல்லை. வேணா அனவஷ கதா மீன் மது அப்பட அவசியமேத. We don't need to have any other conversation other than this. நாம் இந்த உலகத்துல பரதேசியாகி விட்டோம். மெலோகி அப விதேசிக்கு அனுவசிட்டினவா. We have become strangers in this world. நாம் இந்த உலகத்துக்கு அந்நியராகி விட்டோம். மெலோகி டபி ஆகந்துக்கன் வி அந்நியன் வீசிட்டினவா. We have become foreigners in this world. இனி இந்த உலகத்தை அதில் உள்ளவைகளை குறித்து பேசுவதற்கு நமக்கு என்ன இருக்குது? மெலோகி லோகி தேவலுத் கதா கரன அபட ஏத்தே மொனவாத. What have we got to talk about the things of this world? இனி இந்த உலகத்தாரை பார்த்து அதற்கேற்ற வேஷத்தை தரித்து கொள்வதற்கு நமக்கு என்ன இருக்குது? லோக்கியா பல ஏகார சமானகம் தக்வன அபட ஏத்தே மொனவாத. What have we got to put a form according to the people of this world? 15th வசனத்தை வாஸ் பஹலவக்கியவன். Let's read verse 15. ஆகியால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இப்படிப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் எப்போதும் தங்களுடைய வாயினாலே கர்த்தருக்கு எந்த சூழ்நிலையிலேயும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். தேவன் வாசிக்கு தருவான் சேம வாதவரனே கேதீம தமாகி முகேன் உன்வாசிட பிரசன்சா கலிதுயி. So as God's children they must offer the sacrifice of praise to God via the fruit of their lips giving thanks to his name. மரணமானாலும் ஜீவனானாலும் மரணியவ ஜீவனியவ with a life or death உயர்வானாலும் தாழ்வானாலும் உசசோத பாதன சிதுவத with a high or low சுகவீனம் வந்தாலும் சுகமா இருந்தாலும் சுய உ ரோகதுரவ with a sickness or in health எந்த சூழ்நிலையிலேயும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
பிதாவாகிய தேவனுக்கு நாம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் கெமது வாதாவன்னைக்கு ஓது இயேசுஸ் கிறிஸ்துஸ் வாஹசே கர்ண கொடிகின பேவு தேவன் வாஹசேட அப ஸ்துதி பிரசாம்சாவன் புதுகர மின்ம சிட்டிய யுதுயி இன் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ் வி மஸ்ட் ஆஃபர் தி சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரேஸ் டு காட் தி ஃப்ரூட் ஆஃப் आवर லிப்ஸ் டு காட் தி ஃாதர் த்ரூ தி சன் ஜீசஸ் கிறிஸ்ட் எந்த பாதையில கத்த நடத்தினாலும் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் மட்டும் தான் நாம் செலுத்த வேண்டும் கெமது மார்க்கேக உன்வாசி அப்பவ கெனகியது ஏ ஹம தேயா புதேசாம ஸ்துதி கிரிம பமனக் அப்பகே முகே ரெந்தி திபிய யுது இன் வாட் எவர் பாத்ஸ் தி லார்ட் டேக்ஸ் அஸ் த்ரூ வி மஸ்ட் ஹேவ் ஒன்லி தி சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரேஸ் இன் आवर மவுத் அதுதான் அனலான கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஒரு பகுதி உனுசம் கிதுனு ஜீவிதேக எக் ஆன்ஷியாக் வான்னே ஏஐ தட் இஸ் ஒன் போர்ஷன் ஆஃப் எ ஃபெர்வன்ட் கிறிஸ்டியன் லைஃப் இனி எதை குறித்தும் நாம் துக்கப்படுவதற்கு இடம் கொடுக்க கூடாது கிசிது தேய பிலிபந்தவஹோ துக்கட ஷோக்கிட பத்வன்ன மின்மது அப்ப இட நொதிய யுது வி மஸ்ட் நாட் கிவ் ரூம் டு எனி अदर சாரோ ஆர் பெயின் இன் आवर லைஃப் கர்த்தராய இயேசுவுடைய துக்கங்களை சுமந்திருக்கிறார் சாமி இயேசு வாஹசே அப்பகை ஷோக்க உசலாதி பெனவா லார்ட் ஜீசஸ் ஹஸ் போன் upon himself our pain and agony எந்த காரியத்துக்கும் துக்கத்துக்கு நாம் இட கொடுக்காமல் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி துக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் கொமது காரணேகது உவது அப்ப துக்கட ஷோக்கிட இட நேர அப்ப உன்வாசித பிரசன்சா கலியதுயி we must not give room to any pain or agony or sorrow and in all circumstances we should be able to offer the sacrifice of praise to our god மூன்றாவதாக 6வது 16வது வசனத்தை வாசி துன தாசிவினி பதிய கேவமு thirdly let's read verse 16 அஞ்சியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் இங்கே இரண்டு முக்கியமான காரியங்களை நாம் வாசிக்கிறோம் மெய்தா வெதகத் கருணு தேகக் அத we read about two important points here நன்மை செய்ய மறக்கவே கூடாது யாபத் காம் கரண்ட அமதக நொகலேது we must never forget to do good கந்தரக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் as we urtavu devadaruan the children of god whose eyes are open இனி வரும் உலகத்தை குறித்த நிச்சயத்தை பெற்ற தேவ ஜனங்கள் மத்வின லோகிய பிலிபந்தவ சகதிகே லபகதாவ தேவதாருவான் the children who have got the assurance of the world to come நன்மை செய்ய அனுதினமும் நன்மை செய்ய மறக்கவே கூடாது தவஸ்பதா யாபத கரண்ண அவதக நொகலேது you must never forget to do good daily இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நன்மை என்று சொல்வது எதை காட்டுகிறது மெஹி சதஹன் யாபத யன்னின் அதஹஸ் வானே குமக்த talks about doing good what does it mean here apostle nadavadiyin pustakam 10th adhyayam 38th vasanathile yesu christu bhoomiyil irundhabodhu eppadi nanmai seidhar endru padikkirom kriya dahavini parichidhi 38th vini padhi yesu swasi ve polo visu samaye unvase yahapathukale kelisidukiya sanahanvei in acts of the apostles chapter 10 verse 38 we see as to how the lord jesus went about doing good when he was seen on this earth avar nanmai seigiravar aai sutti therinda உன்வாசி யாபத் காம் கரமீன் ஒபமம கமன் கரன கலபவ கியாதி வெனவா இட் சேஸ் அபௌட் தி லார்ட் ஜீசஸ் ஹி வெண்ட் அபௌட் டுயிங் குட் அவர் செய்த நன்மை என்னவென்று வாசி உன்வாசி கலவ யாபத் குமத் கியா கியவன்னே லெட்ஸ் ரீட் வாட் தி குட் திங்ஸ் ஹி ஹஸ் டன் நசரீனோ ஹி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சாமினாசிரே ஸ்துதி பிரைஸ் பீ டு காட் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நாம் ஒவ்வொருவரும் நிறைந்து ஜீவிக்க வேண்டும் சுதாத்மேந்து பலேந்து அப்ப ஹம கெனிக்ம பிரி ஜீவாத்மிய யதுய் we should be filled with the power and with the good things of the lord பாவத்தில் ஜீவிக்கிறவர்களுடைய கண்களை திறக்கும்படி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் பாவே ஜீவாத்மினு மனுஷ்யன்கி தேஸ் விருத்த கண்ண பினிஸ் சுபாரஞ்சி அபௌண்ட் தென் வி யதுய் we must proclaim the gospel to the people whose eyes are closed up in order that it may be opened up சேர்த்து வைத்திருக்கிற பணம் பொருள் எல்லாவற்றையும் பாரி இறைத்து சுவிசேஷ ஊழியத்துக்காக நான் பிரயாசப்பட வேண்டும் ரெஸ்கலோ முதலாத வடுவாண்ட மேதேவா வேதம் கரிமி நப்ப சுபாரஞ்சிய தசத பத்தல கலியதுய் all the money possession and the wealth and the whatever we have stored up for us we should spend them all without measure for the spreading of the gospel அநீதி உள்ள உலக பொருட்களினால் உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதியுங்கள் ஆதாமிக லோக வஸ்துவேன் நுபலாட மிதுரன் சபையாகனில்ல it says make friends through the things of the mammon ஆத்துமாக்களை பாவத்தின் குழியிலிருந்து கர்த்தருக்குள்ளே கொண்டு வரும்படியாக பிரயாசப்படுங்கள் அதுதான் நன்மை செய்வது பாப வலி நிமக்னவசிட்டினாவ் பௌகார செனகவ ஏ ஆத்ம உன்வாசி வெத்தர கெனின் பிரயாசதரன்ன உற்சாகரன்ன மே தமை ஒப கரண யாபத you must labor and toil for the reason that all the people who are living in their sins may be brought to salvation and this is what it means by doing good பிசாசின் வல்லமையில் கட்டப்பட்டவர்களுடைய கட்டுகளை அவிழ்க்கும்படி
యేసువే అరివీయుంగల్ యక్షబల గ్రహణీయట బెందుములట హసివే సిటినో సెనకగే మిదీమ పతా యేసుస్ వాహసే కెనోట సుబారంచి ప్రకాశ కరన్న అండ్ ఆల్సో యు ప్రీచ్ ద గాస్పెల్ ఇన్ ద నేమ్ ఆఫ్ ద లార్డ్ జీసస్ దట్ ద వాన్స్ హూ ఆర్ బౌండ్ అండ్ ఆపరెస్ మే కమ్ టు సల్వేషన్ పుదియ వరణతే కత్తరముకు తర్వారానాల్ இதுவே நம்முடைய முக்கியமான தொழிலாக இருக்கட்டும் நவவசர உன்வாசியபட லபா தென்னினம் அபகே பிரதானதம ரக்கியவவே யுத்தே மென்ன மே காரியாய் இஃப் தி லார்ட் ஜீசஸ் வுட் கிவ் us another new year மே आवर மெயின் வர்க் ஜாப் will be this பணம் பொருளை சேர்த்து வைக்காதீர்கள் அது ஒன்று நம்மோடு வர போகிறது இல்லை முதல் ஹதால் படுபான ரெஸ் கரகன்னேபா ஏவா கிசிதா அபஹா சமகென்னே நெத டோன்ட் ஸ்டோர் அப் எனி மணி ஆர் ரிச்சஸ் ஃபார் யுவர்செல்ஸ் பிகாஸ் we will never be able to carry them out ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு எந்த அளவு வாரி இறைக்க முடியுமோ செலவழிக்க முடியுமோ செலவழித்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்கள் ஆதாம் ஆத்ம தினாகேனிவ சதா ඔබට කොයිතරම් වැය කරන්න කොයිතරම් වියදම් කරන්න කොයිතරම් වීරිය දරන්න පුළුවන්ද ඔබගේ උපරිමයෙන් එසේ කරන්න and in whatever way you can labor and toil and spend all your energy in order that you may make the souls to come to salvation or to win the souls you do your best for this இதுதான் நன்மை செய்வது මෙන්න මේකටයි යහපත කරනවා කියන්නේ this is what it means by doing good සමයන් குறைவாடுபடினால் சுருக்குகிறே කාලය ලුහුඬුයි මම දේශනේ කැටි කරමි because the time is short I shall make this brief தான தர்மம் செய்ய மறவாதிருங்கள் அன்னைட தான தர்ம දෙන්නට அமதக்கு நோக்கறாங்க and also don't forget to give alms to others கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற பலத்தின்படி விசுவாச குடும்பத்தாருக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு கண் திறக்கப்பட்டவர்களின் மத்தியிலே கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு தாராளமாய் உதவி செய்யுங்கள் தெனனோசி விசி நோபட தீதி வேணாவ ஆசீர்வாதியட அனுகூலவ எஸ் வியூர்த்துனாவ தேவ தருவன் அதர துஷ்கரதா சஹ ஹிங்கதா சஹ அமாருகம் வலின் பெரென்னாவ ஐட ஒப ஹகிதாக் உதவ உபகார கரன்ன அக்கார்டிங் டு தி ரிச்சஸ் அண்ட் ஆல் வாட் தி லார்ட் ஹஸ் गिवन யூ யூ ஹெல்ப் ஈவன் தி பீப்பிள் ஹூஸ் ஐஸ் ஆர் ஓபன் அப் because of the ones who are living in poverty and because of the people who are living in want sodom gomora alikkapattadunudaiya mukkiyamaana kaaranam enna sodom gomora vinashavanata prathama pramukho hetu unmanavada what was the main reason for the cities of sodom and gomora to be destroyed andha pattanathile irundha sirumayum elimaiyumaanavarudaiya kaigalai andha pattanam thidapaduthavillai ema nuori city av asaraniyan geeda dilindagend at own balavat nokaleya they will not strengthen the hands of the poor and lowly in those cities Ezekiel 16th adhigaram 49th vasanathe vaasi Ezekiel daase 49 kiyavamu let us read Ezekiel chapter 16 verse 49 ido gervamum aahara tirachiyum nirvisaramana sangobagam agi ivigale un sahodariyana sodomin akramam ivigale avalidathilum aval kumarathigalidathilum irundana சிறுமையும் எளிமையுமானவருடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை சிறுமையும் எளிமையுமானவருடைய கைகளை அவள் பலப்படுத்தவில்லை அசரணியாகியது திலிந்தாகியது அத் ஓன் பலவத் நொக்கலோய she did not strengthen the hand of the poor and needy சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று அறிந்தும் நீ உதவி செய்யாமல் உன் முகத்தை திருப்பி கொண்டாய் சகோதரன்கே ஹிங்கதா அதிபவ உன் தனகனத் உபகார நோக்கர மூன இவத்தட ஹரவாக Do you knew that your brother was in need and that he was poor இதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன் என்ற அடுத்த வசனத்தில் நான் படிக்கிறேன் மே தேவல் மம துட்டு அவஸ்தாவேதி மம and the next verse is therefore when I saw them I took them away as I saw good மட own හොඳව පෙනුනු ලෙස own පහකලිමයි පහත පද ඒ කියාත වෙනවා எரேமியா 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி எரேமியா 22 தாசிய let's read Jeremiah 22 verse 16 அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான் அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான் அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான் அவர்களுக்கு உதவி செய்தான் அவன் சுகமாய் வாழ்ந்தான் ஓ அசரணியாகியது திலிந்தாகியது நடு எஸ்வேய ஓட சுபர் சித்தவிய கியா கியாத வினவா he judged the cause of the poor and needy then it was well with him it says ஒருவேளை உன்னுடைய சுகவீனத்துக்கும் வியாதிக்கும் அது காரணமாக இருக்க கூடும் சமாரவிட்ட ஒருகே ரோகியட
obage asaneepeta menne me deya hetuwak wanna puluwani. So sometimes perhaps this could be the reason or the cause for your sickness and infirmity. Thana dharmangalai seivayaga vyadhi undai vittu agandru poga vaippu undu. Thana dharma annadi vedadim sidu karanna obe rogi obagen pahaviyai suway obakara pemine. You do good to others, you give alms to others, so perhaps you will be healed of your sickness. Neengal yobuvin pusthagam 31 ஆம் அதிகாரம் 16 ஆவது வசனத்தை வாசித்தால் யோபு நன்றாக ஊத்ஸ் தேசத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் அவன் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தான். யோப்திச்சதே தாசினி பதி ஊஷ் தேசே இதா வஸ்துகாரே தனவதி வஷின உமாறு அன்ன ஹேதுனம் ஓ திலிதுண்ட சஹ அசரணையண்ட உதா உபகார கிரிமய. When we read Job chapter 31 verse 16 we can see the reason or the main cause for Job to be seen as one of the wealthiest men there in the land of Uz. The thing is, he did not withhold the poor from their desire, and he even helped all those people who were needy and poor. 16 17 வசனத்தை வாசி. தாசி சக 17 கேவன். Let's read verses 16 and 17. எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தினால் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமினோசிரு சுதேவா. Praise be to God. எளியவர்கள் வாஞ்சித்ததை கொடுத்தார். துப்பதோ நாஷா உதே மாதுன்னேமி. He gave the poor whatever they needed. விதவைகளுக்கு உதவி செய்து சாரித்தார். When the born சலகா மௌனது உபகார கிளமி. He visited the widows and helped them. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை அழைத்து தன்னோடு வைத்து சாப்பிட்டான். அவர்களுக்கு தாய் தகப்பனாக இருந்தார். மாபியன் நெத்தாவ் அநாத தருவான் கேந்து வவுன் சமக ஆஹார கனி கத்தமி அவனிட மவைக்கு பியக்கும் என் வீமி. He took the children who were orphans, who were fatherless, and sat along with them and ate with them. தானதரவும் செய்ய மறவாதிருங்கள். பேதா அன்னுண்ட பேதாதென்ன ஒப அமதக்க நோக்கறல. So don't forget to give alms to the poor. எபிரேயர் 13 அதிகாரம் கடைசியாக 17 வசனத்தை வாசி. ஹெப்ரூ 13 17 பதே அவசானிட அப கேவமு. So eventually let's read Hebrews chapter 13 verse 17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்களுக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஒவ்வொரு மகப்பெண்ணனா வாயிட்டு கீக்கருவோ யாட்டாத்துவான்ன. Obey them that have the rule over you and submit yourselves. கீழ்ப்படியாத பட்சத்தில் நடத்துகிறவர்களுடைய இருதயங்கள் துக்கப்படுகிறது. கீக்கரு நவன விட்டு மகப்பெண்ணனா வாய்க்கு சித்த துக்கட பார்த்துவனவா. When you shall fail to obey them, the hearts of the leaders shall be hurt. அவர்கள் துக்கத்தோடு உனக்காக ஜெபிக்கிற ஒரு இடத்துக்கு அவர்களை கொண்டு வந்து விடாதே. ஓன் ஒபகன ஷோக்கின் யுக்தவ யாத்யாக்கரனா ஸ்தானிட ஒப ஓன கெனே நெப்பா. Don't bring them to a state where they shall pray for you full of grief. இந்த பூமியிலே உனக்கு பதவி உயர்வு கொடுக்கிற அரசாங்க அதிகாரிகளுக்கு நீ பயந்து நடுகிறாய். உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும்படி உன் கண்களை திறக்கும்படி அனுப்பப்பட்ட தேவனுடைய ஊழியர்களுக்கு அவருடைய வார்த்தைக்கு நீ எதிர்த்து நிற்கிறாய். ஒவ்வொரு தனதுரு பதவி பட்டம் லபாதென்னாவ் மெலோக்கி உசாஸ் நிலதாரிட்டு ஒப்ப பயதினவா எசை நமுத் ஒபகே அஸ் பகதன்னாவ் சொர்க்க ராஜ்ய மத்து லோக்கி சதா ஒப்ப வசூதனம் கர மகப்பெண்ணு லபான்னாவ் தேவ சேவகியன்கே வசனிட உபதேசிட்டு ஒப்ப விருத்தவ நகி சிட்டினவா. யூ ஆர் சோ அஃப்ரேட் ஆஃப் த ரூலர்ஸ் ஹூ ஆர் ஏபிள் டு கிவ் யூ ஹை பொசிஷன்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் பட் யூ ஆர் ஸ்டாண்டிங் அப்போசிங் The words of the servants of God who are able to open up your eyes and take you to the kingdom of God. அவரடத்தின் கடைசி நாட்களை நெருங்கிக்கொண்டிருக்கிறோம். வசர அவசானிட்ட அப்ப இதாம சமீபமே மின்சிட்டவா. We are living in the last few days of this year. கர்த்தர் ஒரு புதிய வருடத்தை நமக்கு தருவாரானால் அலுத் வசரா குன்வாசி அப்படி லபாதினவா நாம். If the Lord shall give us a new year. ஆவியிலே ஒரு அனலான கிறிஸ்துவ வாழ்க்கை செய்யும்படி நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு நேராக்குவோமா. ஆத்மீ ஒனுசம் கிதுனு ஜீவிதைய கதகரன்ன அப்பேகே ஜீவிதைய அப்ப உன்வாசி இதிரி ஏத்து தபமு. Let us all straighten our lives in order that we may live a very hot and a fervent life in the spirit. நம்முடைய உலகாளுகளை உடைக்கி கண்களை மூடு. அப்பேகே தனஹிஸ் நமமீன் அப்பேகே தேஸ் வசாகனிமு. Let us all kneel down and close our eyes. கர்த்தர் ஒரு புதிய வருடத்தை நமக்கு தருவாரானால் உன்வாசி அப்படி நவ வசராக் லபாதினவா நாம். If the Lord shall give us a new year. இதுவரைக்கும் ஜீவித்தது போல ஒரு வெதுவெதுப்பான வாழ்க்கை அல்ல அனலான ஒரு வாழ்க்கை செய்வேன் என்று
ஒரு சரியான தீர்மானம் எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை சமர்ப்பிப்போமா மெதக்வா ஜீவது எல்மேரனு ஜீவிதயக் நோய் இதா நிவரது ஹரிவு கினியமு எனம் உனுசுமு கிதுனு ஜீவிதயா கதகிரிமே அதிஷ்டானின் யுக்தவ தேவ அபிமுகே அப்பகே ஜீவிதி உன்வாசிட பார கரமு so it is not should not be that whole life we have lived hitherto but let us all make a decision in the presence of God to live a fervent life in the spirit பூமியிலே பொக்கிசங்களை சேர்த்து வைக்காதீர்கள் மேபொழுது வஸ்து ரஸ்கர நோகனின்ன let us not store up riches here on this earth உங்களுடைய இருதயம் அந்த பக்கம் திரும்பி விடும் அவகே சிதே பெத்தட ஹரியாவி because your heart will be diverted to that direction லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் லோத்தே பாரிய வசீகரன் you remember lot's wife பரலோகத்தில் பொக்கிசங்களை சேர்ப்பவாக स्वर्ग राज्य वस्तु रस नकरने let us store up riches in heaven स्वर्ग राज्य वस्तु रस करने நம்முடைய இருதயம் எப்போது பரலோகத்தின் மேல் இருக்கும் அப்பகே நினைத்து நம்ம வீட்டுல स्वर्ग வெத யோமு வீதி பண்ணவாத and then our heart will be fixed in heaven இந்த ஐந்து காரியங்களுக்கும் இந்த மத்தியான வேளையில் நம்மை ஒப்பு கொடுப்போம் மே கருணு பஹ உதிசா மே மத்தியானே அப்பகே சித்த அபி அவதானிய யோமு கரமோ let us all commit our hearts to these five different things கட்டாயத்தினால இல்ல மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிறவர்கள் மேல் கத்தர் தருடைய அபிஷேகத்தை ஊற்றுவார் பலகிரி மனிசா நோவே முலசிதின் தமன்வ உன்வாசிட பார தின்ன வைக்கிறேன் உன்வாசி ஆலிபி வகுரன வாயத not for the sake of compulsion but the ones who shall commit themselves willingly the lord is going to pour his spirit upon them இனி இந்த உலகம் எனக்கு வேண்டாம் மே லோகே மீன்மத்து மடைப்பா i don't want this world anymore என் இயேசு எனக்கு போதும் மாக இயேசு வாசி வர சாஹே my jesus is enough for me இனி வரும் உலகம் எனக்கு போதும் மதுவேனே லோகே மட சாஹே the world to come is enough for me இதயத்திலே அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு கத்தரடை ஒப்புக்கொடுங்கள் சித்தே எவனி அதிஷ்டானியத் சமக உன்வாசிட பார் கரானே with such a decision in our hearts let us all surrender ourselves இனி வரப்போகிற உலகத்தை பற்றியே இரவும் பகலும் நான் சிந்திப்பேன் மத்வேனே லோகே பிலிபதுவ ரேதாவால் மா கல்பனா கரமி i shall meditate upon the world to come day and night இனி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதே என்னுடைய முக்கியமான தொழிலாக வைத்துக் கொள்வேன் ஆத்ம தினாகனிம மகே பிரதானதம வெடிய ரக்கியாவலி சமாதபா கனிமி winning soul shall be my main work of my main job ஏழை எளியவர்களையும் திக்கற்றவர்களையும் உதவிகளையும் சாரித்து உதவி செய்வேன் அசரணியன் துகி நானாதுவன் வெந்தபொன் விமசாமாவுன உபகார கரமி i shall care for the poor and the needy and the widows and the fatherless and i shall visit them and help them பாவத்திலே ஜீவிக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து பரலோகத்தை காணும்படி அவருடைய கண்களை திறப்பேன் பாபி ஜீவத்வினே மனுஷியன்ட சுபாரஞ்சி தன்வா ஓன்கே அதரு எஸ் மாபஹதனிமி i shall proclaim the gospel to the sinners and i shall also bring them to salvation என்னை நடத்துகிற ஊழியர்களுடைய வார்த்தைக்கு நடத்திப்புக்கு அப்படியே கீழ்ப்படிவேன் மாமகபின்னனோ தேவசேவகன்கே மகபின்வீவட சஹா ஓன்கே வசனேட மா சம்பூர்ணின் மா அவனதவமி i will also simply and implicitly obey the servants of god who are leading me even according to the word of god எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க முன்னுக்கு வருகிறோம் கீதனே பெனிச பாரவான இதிரியட பெமினனவாது how many of us will come forward to surrender ourselves in this manner கத்தருடைய கண்கள் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறது உன்வாசிகே தேனே தொபகே சிந்ததேச பலாசிட்டி the eyes of the lord are fixed upon your heart கத்தருடைய கண்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் தீர்மானத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சரியாய் செப்பலிடப்பட்டதாக இருந்தால் அக்கினி பரலோகத்திலிருந்து இறங்கி உன்னை அங்கீகரிக்கும் உமகே பூஜாசனிய உமகே ஸ்திதி அதிஷ்டான நிவரதி ஆக்கரினவ சகசா திபேனம் சர்கீசிட கினிமி ஆலிபேவா ஒப பிலிகனவாத if you shall repair your life and your altar the power of the lord shall descend upon you and you will be able to experience a new power upon yourself இந்த மத்தியான வேளையில் பரிசுத்த ஆவியானவரால் அங்கீகரிக்கப்படுவோமா மே மத்தியானே சுத்தாத்மேனன் வாசி விசின் அப பிலிகனு லபேவா let us all be accepted by the lord during this meal day நம்ம ஏற்றுக்கொள்ள கூடிய ஒரு இடத்துக்கு நாம் கடந்து வருவோமா சர்கீ விசின் அப பிலிகனு லபன்னவ ஸ்தானே கரா அப பெமினிமு let us all come to that place where we will be accepted by the lord உன் இருதயத்தின் தீர்மானம் சரியா இருந்தால் பரலோகத்துக்கு உனக்கும் இப்போது ஒரு தொடர்பு உண்டாகும் ஒபகே சிதே தீரனே நிவரதினம் மே மொஹதேதி ஸ்வர்கேடத் ஒபடத் அதர சம்பந்தத்தை
ස්වභාවයක් දැන් ඇති වෙනවා. If the decisions of your heart are right in the presence of God, you will have a connection between yourself and the Lord. කතර උන් තීරණයත්තේ අංගීකරිත උන අභිෂේකම වුණා. ස්වාමීන් වහන්සේ ඔබගේ තීරණය පිළිගෙන ඔබ ආලේප කරනවා ඇත. The Lord shall accept your decisions and honor you. ශබනා නබකතුරවා නාරිය බෞෂිඩෝ රබ ஒற்றுமாய் பலியாயிதோ என் இயேசுவே ஒற்றுமாய் பலிகிரீரி ஒற்றுமாய் பலியாயிதோ என் இயேசுவே ஒற்றுமாய் பலிகிரீரி ஏற்றுக்கொண்டல்லையோ சித்தம் போல் நடந்து பார்த்து சம்பூரலனா தீர்மானத்தின்படியே உண்மையாய் ஜீவிக்கும்படி கர்த்தர் தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரம் உண்டு. கர்த்தர் தீரனேட அனு ஜீவத் வென்னு உன்வாசிய ஆகாண்டவ சாம கினேக்கும சக்திமத் கண்டு பினிச ஸ்துதி கரமோ. The Lord may strengthen us always to live according to the decisions we have taken in the presence of God. Let's all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்ட ஒருவர் ஆயிலும் இனி வரும் உலகத்துக்கு அந்நியராய் போய் விடாதபடி புதிய எருசலேமாய் சியோனாய் யுகா யுகம் ஆண்டவரோடு வாழ்கிற அனுபவத்துக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
ஜெபம் பண்ணுவோம்.